ஜூன் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் ஓசேயா திருமுகத்திலிருந்து வாசகம் 11ஆவது அதிகாரம் 1ஆவது இறைவசனம் மற்றும் 3 முதல் 4 முடிய உள்ள வார்த்தைகள், மேலும் 8 முதல் 9 முடிய உள்ள வார்த்தைகள். ஆண்டவர் கூறியது, இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கொண்டேன், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன், எப்ராஹிமுக்கு நடைபெற்று விட்டது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் நிறந்த நுகத்தை அகற்றினேன், அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது, என் இரக்கம் பொங்கி வழிகின்றது, என் சீற்றத்தின் கனலை கொட்டமாட்டேன், எப்ராஹிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல, நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர், அதனால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வேன், இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன், ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். உங்கள் பதில்: மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள், மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். உங்கள் பதில்: மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வேன். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார், அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்கலியுங்கள், இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். உங்கள் பதில்: மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வே. இரண்டாம் வாசகம். அறிவு கேட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 3, இறை வார்த்தைகள் 8-12 மற்றும் 14-19. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும், எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிக்காலமாக மறைந்திருந்த இந்த மறைப்பொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெரியப்படுத்தவும், இறை மக்கள் அனைவருக்குள்ளும் மிகவும் கடையனாகி எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழிக்காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்தின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருவாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் 19, இறை சொற்றொடர்கள் 31-37.
அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருஹிருதய பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே இவ்விழாவை சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே நாம் கடவுளைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல இரக்கமும் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. Oh,